வெல்கம் எவ்ரி ஒன். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காட்டன் கேரக்டரோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 326 கோடியா. டைனோசரோட சொந்தக்கார உயிரின்றதை இன்றைக்கி நம்ம கூட வச்சு வாழ்ந்துட்டுருக்கோமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஷோக்கில் போகலாம். ஆயிரத்தி 1987 மோன்ட்ரியல் புரோட்டோகால்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அண்ணிலேருந்து 50 வருஷத்துக்குள்ளே ஓசோன் லேயரில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புமே சரி செஞ்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணி பழையபடி மாற்றது தான் அவங்களோட குறிக்கோள். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பொல்யூஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணதுனால இப்போ ஓசோன் லேயர் ஆல்மோஸ்ட் க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். 2011 பார்த்தீங்கன்னா ஃபோர் மேகசின் பார்த்தீங்கன்னா டொனால்டோக்கோட எஸ்டிமேஷனை வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $44 மில்லியன் கிட்ட அது கிராஸ் பண்ணியிருக்கான். இந்தியன் வேல்யூ படி சொன்னால் கிட்டத்தட்ட 325 கோடிக்கு மேலே. ஸோ இப்போ இருக்கிற வேல்யூ வந்து இன்னும் கால்குலேட் பண்ணல, கண்டிப்பாக எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டொனால்டோக்கன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காட்டன் கேரக்டர் தான். இதை நீங்கள் மிக்கி மவுஸ் சீரீஸில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. உலகத்தில் மனிதர்களை விட அதிகமான பாப்புலேஷனை கொண்ட நிறைய குட்டி குட்டி ஜீவன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரினம் தான் பார்த்தீங்கன்னா எறும்புகள். உலகத்தில் இருக்கிற எறும்புகளோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? நம்ம மனிதர்களோட எல்லாருமே ஒன்று சேர்த்து அவங்களோட எடை எவ்வளோ இருக்குமோ அந்த எடைக்கு ஏற்ற ஈக்குவல் எடை பார்த்தீங்கன்னா எறும்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களோட ஃபுல் சைஸ் எறும்புகள் இருந்தால் நீங்கள் எவ்வளோ 100,000 கோடி எறும்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்தடுத்து 1 நிமிஷம் அல்லது 5 நிமிஷத்துக்குள்ளே பிறந்துருவாங்க. ஆனால் 2012 பார்த்தீங்கன்னா ஏமி அண்ட் கேட்டின்ற ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 நாளுக்கு அப்புறம் பிறந்திருக்காங்க. இன்ன வரைக்கும் கென்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இவங்க பேர் தான் இடம் பிடிச்சிருக்கு. உலகத்தில் நிறைய உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அதை சாப்பிட்றதுனால தான். ஸோ அந்த மாதிரி இன்ன வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு உயிரினம் தான் பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ 2007 பார்த்தீங்கன்னா சிக்கனை பற்றி ஒரு சர்வே எடுத்தாங்க. ஒரு மனிதன் வந்து சராசரியாக எத்தனை சிக்கன் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த சர்வே எதுவுமே எடுக்கல. சப்போஸ் இப்போ எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கணக்கு என்ன முடியாத அளவுக்கு போகுன்ற பயத்தினால தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுவும் சிக்கனை பற்றி ஒரு ஃபேக்ட் தான். நாட்டுக்கோயின்னு சொல்லப்போகிற அந்த டொமஸ்டிக் சிக்கன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டைனோசரோட க்ளோஸ்டு ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் ஒரு கோழி குஞ்சு போகிறத பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிரெக்ஸ் டைனோசர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபேஸு, வாய் மற்றும் அதோடய கால்கள் கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு சிக்கனை க்ளோஸாக பாருங்கள். யாருக்கு தெரியும், பல பில்லியன் ஆண்டுக்கு அப்புறம் வந்து இந்த சிக்கன் தான் வந்து டைனோசராக உருவெடுத்து அப்படியே ஆப்போசிட் சைன் ரியாக்ஷனை பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு மிஸ்ட்ரியான ஃபேக்டர் தான் பார்க்க போகிறோம். வானத்துலேருந்து மழை பெஞ்சு பார்த்துருப்பீங்க, மீன் மழை பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹாண்டுரான்ற ஒரு டவுனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சேம் மந்த் சேம் டைம் வந்து மீன்களால் மழை பெய்யுமா? சயின்டிஸ்டால் இன்ன வரைக்கும் எதனால் இப்படி நடக்குதுன்றதை கண்டே பிடிக்க முடியலையா? தீவுகள் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 228,000 தீவுகள் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் 1,000 தீவுகளில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் மேட்ரிக் தெரியுமா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அரவிந்த்.